Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீனட் கேக். நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸ்கின்னோட சேர்ந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். இதை மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைக்க கூடாது, கோர்ஸ் பவுடரை அரைங்க. இப்போ பாருங்க, பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். கீ அப்படி இல்லை அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ 75 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இப்போ சுகரும் கீயும் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே முட்டை சேர்க்குறப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை தான் சேர்க்கணும், ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இப்போ எக்கோடு சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கேக் பேனில் நான் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் வச்சு க்ரீஸ் பண்ணுங்கள், என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருந்த பீனட் பவுடர் இருக்குல்ல, அது கொஞ்சமாக என்கிட்ட பேலன்ஸ் இருந்து அதை வந்து நான் கீழே பேஸில் போடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை கேக் பேனில் போடலாம். இப்போ கடைசியாக ஏர் பபுள்ஸ்லாம் உள்ளே இருக்கும், அதுக்காக லைட்டாக மேலேருந்து கீழே தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை மைக்ரோவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 40 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக கடாயில் கூட பேக் பண்ணலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ அன்மோல் பண்ணலாம். இப்போ சூப்பரான ரொம்ப சாஃப்டான கேக் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் இது. இது எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.